ஹலோ ஹாய், எல்லாருக்கும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து இந்த டிரான்ஸ்பாரேஷன் பட்டு புரிதலுக்கான வீடியோவை நம்ம தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்ன விஷயம்னா, ஒரு அதாவது டிரான்ஸ்பாரேஷன் பண்ணிக்கிறவங்க எப்படி பண்ணிக்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். அது தொடர்ச்சியாக சொல்கிற அந்த லைவ் வீடியோ. லைவ் வீடியோன்றது நேரடியாக நாங்கள் பண்ணக்கூடிய வீடியோவை, எதுவும் ஒளி விவரம் இல்லாத காட்டக்கூடிய விஷயமா லைவ் வீடியோ பார்க்கப்படுது. அதில் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு நண்பருக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய விஷயம், அதாவது முடியை எடுக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுது. ஒரு ஒரு முடியை எடுக்க டச் பண்ணி ஒரு முடியை எடுக்கக்கூடிய விஷயங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம் இந்த சைடில். ஸோ நம்ம அப்படியே பக்கத்தில் பார்ப்போம். இம்ப்ளான்டேஷன்ஸ்னால் எடுத்த முடியை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் கூட வரலாம். ஸோ இந்த டோனர் அப்படி சொன்னோன்னா, டோனர்னால் இன்னொருத்தருன்னு நினைக்கிறாங்க. டோனர்ன்றது அப்படி கிடையாது, கொடுக்கக்கூடிய பகுதியாக பார்க்கப்படுது. இந்த பின்னால் கொடுக்கக்கூடிய பகுதி முன்னால் மாற்றி வச்சுக்கிறோம். ஸோ ஒரு டோனர்ன்றது, இப்போ எனக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் என் டோனரை பயன்படுத்திக்கலாம். என்னோட பாடியில் இருக்க ஹேர், பியர்டு, பாடி ஹேர் இதெல்லாம் பயன்படுத்த முடியும். ஸோ இன்னொருத்தர் யாரை பயன்படுத்தி நிறைய பேருக்கு அது ஒரு சந்தேகம் கூட இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு பயன்படுத்துகிற வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் யாருமே அந்த விஷயங்களுக்கு போய் மாட்டிக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் நிறைய இன்னொரு விஷயம், இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் எடுத்த உடனே நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா விக்கு வைப்பாங்க தலையில், அப்படின்லாம் கிடையாது. ஒரிஜினல் ஹேர் உங்களுக்கு எப்படி பொறப்பிலே முடி வளருமோ அந்த மாதிரி ஒரிஜினல் ஹேரை அப்படி தான் நம்ம வந்து ஒரிஜினல் ஹேர் வளரும். வெட்டிக்கலாம், ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், முடி ஆவரேஜாக வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனா இம்ப்ளான்டேஷன்ஸ், சாரி எக்ஸ்ட்ராக்ஷன், இதாவது முடி எடுக்கிறோம். இது ஒரு நண்பர் இங்கே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே பார்க்கலாம் நம்ம. இது இம்ப்ளான்டேஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது இப்போ வந்து அவருக்கு ஏற்கனவே எடுத்தாச்சு, அப்போ அவருக்கு இம்ப்ளான்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பெரிய வழிகளோ பெரிய பயங்களோ தேவைப்படாது. காரணம், எல்லா வகையான டெஸ்ட்டும் எடுத்துருவோம். எடுத்து பார்த்துட்டு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம அடுத்த ப்ரொசீஜர்ஸ்க்கே போவோம். இப்போ வந்து அதாவது 2-day ப்ராசஸ். இன்றைக்கி வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி சொல்லலாம். இப்போ வந்து 5 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கும் இன்னி இருக்க ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் உண்டு. அது 1-day ப்ராசஸ். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸாக அந்த துறையில் இருக்கேன், 6 வருஷமாக. ஸோ இந்த 6 வருஷத்தில் 900 கேஸ் பண்ணியிருக்கோம் உலகம் முழுக்கன்னு. நம்மக்கிட்ட எல்லா உலகம் முழுக்க, அதாவது இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க நம்மகிட்ட டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க ட்ரெண்ட், அதாவது இன்றைக்கி 1-day ப்ராசஸ், 2-day ப்ராசஸ் ரொம்ப அட்வான்ஸ். அது யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல், அது எக்யூப்மெண்ட்ஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப, அதாவது ரொம்ப குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸ். அது இல்லாமல் மைக்ரோ பஞ்சஸ், அது யூஸ் பண்ணக்கூடிய பஞ்செலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணுவோம், அடையாளம் தெரியக்கூடிய வாய்ப்புகள். இப்போ அதுவும் தெரியாது. இன்னொரு விஷயங்கள்னா, அன்றைக்கி வந்து டோனரை மட்டும் டச் பண்ணி ஒரே நாளில் முடிப்போம். இன்றைக்கி அது மட்டும் கிடையாது, பியர்டு மற்ற பகுதியில் இருக்கும் டச் பண்ணி பண்ணுறோம். ஸோ 1-day ப்ராசஸ்ஸுக்கு 2-day ப்ராசஸ் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குறது என்னென்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பார்த்துட்ருக்குறோம். தொடர்ந்து இந்த லைவ் வீடியோ எதுக்கு நம்ம போடுறோன்னா, இது பயப்படக்கூடிய விஷயங்களே கிடையாது. ஸ்கின்ல ஒரு டாட்டோஸ் போடுற அளவுக்கு தான் இது வேல்யூ விஷயம். அதாவது ஸ்கின்ல தோலில் பண்ணிக்கக்கூடிய விஷயம், உயிர் சேதங்களும் மற்ற விஷயங்களும் நீங்கள் டிவியில் தான் பார்க்கணும். அதாவது எதுக்கு இது நடக்குதுன்னே தெரியாத பேசியிருப்பாங்க. ஸோ அந்த டெத்துக்கெலாம் வரக்கூடிய விஷயங்களை பற்றி நான் தொடர்ச்சியாக பேசி கூட நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். இதில் அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஏன்னா அந்த வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றது முதல்ல டெஸ்ட் வர சொல்லக்கூடிய, அதாவது மெடிசன்ஸ் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதுன்னு நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஏதாவது பாடியில் ப்ராப்ளம் ஏதாவது எல்லாம் செக் பண்ணிட்டு தான் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கே போவோம். ஸோ ரொம்ப சாதாரண ப்ரொசீஜர்ஸ். இது வந்து ஒரு சினிமா பார்க்குற நேரத்தில் நம்ம எப்படி ஒரு படம் பார்க்குறதுக்கு ஒரு நாள் வேஸ்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நேரத்தில் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப சுலபமான விஷயங்கள், பயப்படக்கூடிய விஷயங்கள் இதில் 1% கூட கிடையாது. சென்னை ஆசோடைய கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச விலையில் ஒரு நிறைவான ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது நம்ம தைரியமாக சொல்லலாம், உலக நாடுகளில் எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்களோ அதை நம்ம சென்னை ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுக்குறோம். ஹேரை பொறுத்த வரைக்கும், அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டியது. டென்சிட்டி மற்ற விஷயங்களை நம்ம நேரடியாகவே நம்ம வீடியோலையும் பார்க்குறோம். ஸோ எல்லாத்தையும் லைவாக தான் காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம கூட பார்த்துட்டு இருக்கிறது 2-day ப்ராசஸ். ஒரு நாள் முடிச்சு 2 நாள் பண்ணிவிட்டு இம்ப்ளான்டேஷன் பண்ணுறாங்க. இப்படி பார்க்கலாம், எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்துகிட்ருக்குது. ரொம்ப சாதாரண விஷயங்கள் தான் இதெல்லாம். யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. இந்த பொங்கலை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. அது மட்டும் கிடையாது, பொங்கல் ஆஃபர் போடுறோங்க, முன்னாலே புக் பண்ணிவிட்டு எல்லோரும் பயன்படுத்துங்க. நம்ம இந்த வீடியோ முடிஞ்சப்புறம் சில தலையில் எப்படி பண்ணியிருக்கோன்ற ஒரு சின்ன கிளிப்ஸ் எல்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம இம்ப்ளான்டேஷன் பார்த்துட்ருக்கோம். இம்ப்ளான்டேஷன் எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம்.
ஸோ எந்தளவுக்கு பெரிய ஏரியா, கிட்டத்தட்ட ஒரு பாதி தலைக்கு மேலே பண்ணியிருக்கோம். ஸோ எந்தளவுக்கு பண்ணுறோன்றதை பார்க்கலாம், இந்த இடத்துலையே பார்க்கலாம். நம்ம இப்போ நண்பர்கள் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட் கிளைண்ட் நம்ம பார்த்துட்டோம், செகண்ட் கிளைண்ட் இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து வெளியே கேட்கும்போது டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண முடியாது, எனக்கு இதாக இருக்குது, டோனர் சரியில்லை சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ நண்பர்கிட்ட ரெண்டு மூணு வார்த்தை கேட்போம், என்ன எந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்றதுலாம். ஏன்னா இவர் முன்னால் பண்ணவரை இவர் நேரடியாக பார்த்துட்டு இப்போ பண்ணும்போது நீங்கள் அவருக்கு பார்த்தீங்களா நேரடியாக? பார்த்தீங்க. உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குது இப்போ நம்ம பண்ணியாச்சு, ஸோ நம்ம இந்த வீடியோலேயே பார்க்கலாம், நீங்கள் தலை குனிங்க அப்படி நீங்களே பார்க்கலாம் உங்களோட தலையை. ஸோ இப்போ இது வரைக்கும் பண்ணியிருக்கேன், இந்த எட்ஜ் வரைக்கும் பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஃபிங்கர் வைக்கலாம், இப்படி ஃபைவ் ஃபிங்கர் தாரமாக வைக்கலாம், அந்தளவுக்கு பண்ணியிருக்கு. நீங்கள் கிளினிக் பேர் சொல்ல வேண்டாம். ஸோ இதை நீங்கள் என்ன, நீங்கள் இருக்கிற ஃபேட்டை சொல்லுங்கள். என்ன வெளியே கேட்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்க, பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்களா, பண்ண முடியாது, டோனர் சரியில்லை சொல்லியிருந்தாங்களா? கிளினிக்கில் கேட்கும் போது பண்ண முடியாதுன்னு சொல்லி, பண்ண முடியாது, ரெண்டு வரை வரையும் பண்ணலாம் அப்படின்னாங்க. புரியல என்ன சொல்லுங்கள், ரெண்டு வரல் வரைக்கும் தான் பண்ண முடியும், அது மேலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன எப்படி பார்த்துட்டு வந்தீங்க நீங்க? சேலத்தில் ஓபன் பண்ணுன்னு சொன்னாங்க, எனக்கு காண்டக்ட் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டு வரல், நான் எத்தனை வரல் பண்ணிருப்பேன்னு நினைப்பீங்க நீங்க? சும்மா சொல்றது, நாங்கள் பண்ணுங்க அஞ்சு வரல் மேலே வரீங்க. உங்க நண்பர் பிரதர் வாங்க நீங்க நிமிஷம், எவ்வளோ தளவு பண்ணியிருக்கோம் சும்மா சொல்ல, நம்ம எவ்வளோ தளவு பண்ணியிருக்கோம், ஏன்னா ரெண்டு வரல் தான் பண்ணுன்னு சொன்னாங்களா அவங்க, நம்ம எவ்வளோ தளவு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ஃபிங்கர்ஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்கும், ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஒரு ஃபைவ் ஃபிங்கர்ஸ் ஒரு கையை வச்சாலே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ரைட்டா, இப்போ பண்ண முடியாது சொன்ன டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலை இருக்கு? எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்துட்டு நீங்கள் வந்திருப்பீங்களே, இப்போ வந்து பண்ண முடியாது சொன்னோன்னா மன உளைச்சல் வந்துடும் நமக்கு, எவ்வளோதான்டா நம்ம முடியாது டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்போம். இப்போ என்ன தோணுது உங்களுக்கு? எனக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குது. இப்போ திருப்தியாக இருக்குது. வரும்போது நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம், இப்போ பண்ணி முடிச்சப்பறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நான் பெட்டராக ஃபீல் பண்ண பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட இருக்காரு, ஆக்சுவலி இவருக்கு நான் எவ்வளோ தூரம் பண்ணிக்கப்படுறதா, சும்மா தலையில் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் கை வச்சு காட்டலாம், கிட்டத்தட்ட ஒரு கை வச்சோம். ஸோ இந்த பகுதியிலேருந்து இங்கே முடியிருக்கு, ஒரு கை உங்கள் கை வச்சிங்கன்னா கொஞ்சம் மேலே தான் இருக்கும், அது என்னோட கை அந்த ஃபிங்கர் தான். இது டென்சிட்டி, இதை பற்றி நீங்களே சொல்லலாம், இங்கே ஏதாவது கேப் எதனா இருக்கா பிரதர்? இல்லை ஃபுல்லாக கிளியராக எதுவும் ஃபுல்லாக எதுவும் கேப் எதுவும் இல்லை, இல்லை கேப் கேப் எதுவுமே இல்லை, கேப் இல்லை. இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தான் இருக்குதா, இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி இருக்கா, இல்லைனா ஏதாவது நம்ம சேஞ்சஸ் இருக்கா? இல்லை இதே மாதிரி இருக்குது, ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்கள் வரைக்கும் ஃபோட்டோவில் பார்க்குறது எல்லாமே உண்மையாக தான் இருக்குது, ரைட்டாக உண்மையாக. அதுக்கு மேலே பண்ணவரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் முன்னால் பண்ணவரும் நீங்கள் பார்த்தீங்களா, அவருக்கு இதில் பெருசாக பண்ணியிருந்தோம்ல, அது அவர் இன்னும் ரொம்ப பெருசு, பெரிய தலை பெரிய கேஸு, ஆனால் டோனர் அவருக்கு இது. இவர் இவர் குவாலிட்டி கொஞ்சம் நண்பருக்கு வந்து கொஞ்சம் டென்சிட்டி கொஞ்சம் கம்மி, அவருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, பியர்டு கொஞ்சம் நல்லாவா இருந்தது, ஒரு பியர்டு கொஞ்சம் குவாலிட்டி கம்மி. ஓகே பிரதர், அதர் சைடு பண்ண முடியாது அப்படின்றத நீங்க ஒரு செக்ஸ், ஆனா அது உண்மை தானே, நீங்க சொல்லுங்க, ஏன்னா இவங்க பண்றவங்க எல்லாம் சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க பிரதர், நீங்க பார்த்த வரைக்கும் கேட்டதுல வேற ஒரு இதுல வந்து போயிட்டு கன்சல்டிங் பண்ணப்போ அவங்க வந்து இல்ல இது பண்ண முடியாது, ஒரு டூ இன்ச்சஸ் தான் எங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க சரி அப்புறம் மற்ற இடத்துல வேற இடம் விசாரிக்கலாம் அப்படின்றப்போ உங்களது எங்களுக்கு இது சரி, அப்புறம் இப்போ ஒன்றுமே தேவையில்ல. இப்போ வந்து நீங்கள் வெளியே கேட்டிருப்பீங்க, அவங்களே பிரபலமாக இருக்காங்க, அவங்களே ரெண்டு தான் பண்ண முடியும், ரெண்டு வரல வைக்கிற மாதிரி தான் பண்ண முடியும் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வரும்போது அந்த பயம் இருக்குது தான் செய்யும், கண்டிப்பாக இருக்குது, கட்டாயமாக அந்த பயம் இருக்குல்ல, இவங்க அப்படியே அவர்கிட்ட சொல்கிறான், அப்புறம் அவங்களே பிரபலமான ஆட்கள், அப்புறம் எப்படி இவங்க பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும், கட்டாயமாக இருந்திருக்கு. ஆனால் அந்த பயம் எப்படி போச்சு, இப்போ என்ன நினைக்கிறீங்க சார்? இங்கே ஒர்க் பண்ணுறவங்க சரி, நீங்கள் கொடுத்த ஒரு ஹோப்பு அந்த இல்லை சொல்கிற மாதிரி விஷயங்கள் நடக்குது. என்னன்னா நான் வந்து நல்லா பேசக்கூடிய ஆட்கள், நான் சிறப்பாக பேசக்கூடிய ஆட்களாக இருந்தாலும், பட் நான் சொன்ன விஷயம் அதில் இருந்துதா கண்டிப்பாக இருந்தது, அப்படி இருந்தது. நான் என்ன சொன்னேன்னா, இங்கே வரும்போது நான் என்ன சொன்னனோ, நீங்கள் வரும்போது ஒரு கன்சல்டிங் கொடுத்தது இது இந்த மாதிரி தான் பிரதர் பண்ண முடியும், ஏன்னா டோனர் மற்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அது இது கிடச்சிதான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடச்சிது. ஸோ பாதுகாப்பு இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணது மற்ற சொல்ற மாதிரி எதாவது அப்படி இப்படி ஏதாவது பயங்கர வலி இந்த விஷயம் இல்லை, நீங்க நினைக்கிறீங்க சொல்லிக்கப்பா, ஒரு பாக்கிறத விட்டுருக்கேன், நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப அது பயம், வெளியே பார்க்கும்போது நம்ம டிவிலாம் பார்க்கும்போது இது பெரிய விஷயம் அப்படிலாம் நினைப்போம், ஆனால் ரொம்ப சாதாரண விஷயம் தானே அது. என்ன மாதிரி ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஆகுது, இப்போ பண்ணி முடிச்சு ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஆகுது அவருக்கு, பட் அவர் சிக்ஸ் மந்த் தான் டியூரேஷன் டைம், உங்களுக்கும் பத்து நாளில் முடி வளர்ந்துடும், அதுக்கப்புறம் செட்டிங் பீரியட், அது ஃபோர் மந்த் வரைக்கும் தொடர்ச்சியாக நீடிக்கும்.
அது கொட்டி கொட்டி வளரும். ஸோ அந்த 4 மாதம் வரைக்கும் நீங்கள் எந்த கணக்கும் போயிட வேண்டாம். 10 நாளில் வளர்ந்த முடி 4 மாதம் வரைக்கும் நிற்கும் நினைக்க வேண்டாம். 5 to 6 months தலையை வரலாம், பயப்பட வேண்டவே வேண்டாம். அதே நேரத்தில் நீங்கள் சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ கிளைண்ட் சொல்கிறதே கேட்கலாம், நான் சொல்கிறத விட நாங்கள் சின்ன கேஸ் இந்த மாதிரி கேஸில் 80% எல்லாம் பெரிய கேஸாக தான் இருக்கும். ஏன்னா எங்கிட்ட வந்தவங்க எல்லாரையும் உங்களே கேட்கலாம், எல்லாமே பெரிய கேஸாக தான் வரும். ரெண்டு பேரில் வைக்கிறது தான் ரொம்ப சுலபம். ஏன்னா இவருக்கு போட்ட இதுக்கு ரெண்டு பேர்லிங்கன்னா 3 மடங்கு அதிகமாக பண்ணிக்கலாம் டென்சிட்டியை. ஸோ பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிக்கலாம். அப்போ இவ்வளோ ஃபாலிக்கல்ஸ் இருந்து கூட ஏன் மற்றவங்க பண்ண மாட்டேன்றாங்கன்னா, ஸோ அது எனக்கு ஏன் தெரியல. இருந்தாலும் இந்த கிளைண்ட் சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நானாக வந்து வந்தாங்க அவங்க சொன்னாங்க மற்ற கிளினிக்கில் இது அப்படிலாம் கிடையாது. கிளைண்ட் வந்தப்போ என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன கேட்டால் மற்றவங்க பண்ண மாட்டா சொன்னாங்க. அந்த கிளைண்ட் அவர் என்ன சொன்னார் பிரதர் நீங்கள் சொல்லுங்கள். அவரும் அந்த மாதிரி கேட்டுட்டு வெளியே வந்து கேட்டுட்டு அவர் கேட்டு பண்ண மாட்டா சொல்லியிருந்தாங்கல்ல, பண்ண மாட்டா சொல்லியிருந்தாங்க, பண்ண மாட்டது. நீ உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாரு பிரதர், சொல்லியிருந்தாரா? ஏன் அது சொல்றது? 4-5 இதில் வந்து நான் விசாரிச்சு பார்த்தேங்க, எல்லாமே வந்து இல்லை இது பெருசெல்லாம் பண்ண முடியாது, டோனர் கம்மியாக இருக்கு. திரும்ப இங்கே வந்ததுக்கு வந்து இல்லை நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிட்டேன். அவர் வரும்போது பயந்தாந்து இருப்பார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ பண்ணி போகும்போது உங்ககிட்ட தான் சொல்லிட்டு பண்ணாரு, இல்லை உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப எங்க கூட தானே ரொம்ப கண்டிப்பாக அவர் வந்து கிட்ட பகிர்ந்து வெளியே விசாரிச்சதுல எங்கேயுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானே வந்து சரி இனிமேல் எங்கேயும் போயிட்டு ஒரு பண்ணி தரங்கும் போது எனக்கு பயம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் இத்தனை இடம் பண்ண முடியாதுன்னு சொன்ன இடத்துல இங்கே பண்ணுறேங்கிறாங்க சொல்லி பயந்து தான் வந்தேன். இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுப்போம், எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் அது நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க, அவருக்கு அது இந்த கேப்லாம் இருந்தது எல்லாமே அது இதே மாதிரி தான் பண்ணிட்டு இல்லை இதே மாதிரி தான் சார். இது கம்மி அவர் வந்து பெரிய கேஸாக பண்ணியிருந்தோம். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம். சென்னை ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோஸ்லாம் புரிதலுக்கான வீடியோஸ், இது வந்து ஒரு வியாபாரத்துக்கானதும் இது வேணால் அந்த கிளைண்ட்டை சொல்லிவிடுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்னை வெயிட் பண்ணி தான் வராங்க வெளியிருந்து. இருந்தாலும் பயப்பட வேண்டாம், எந்த மாதிரியான கால்டாக இருந்தாலும் கூப்பிடுங்க, என்னால் முடிஞ்சுன்னா எந்த மாதிரி கேசஸ்லாம் பண்ணித்தரேன். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் உலக நாடுகளில் எங்கே பண்ணுறீங்கன்னா அந்த குவாலிட்டியை அதை விட நல்ல குவாலிட்டி எங்களால் கொடுக்க முடியும். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். அதே நேரத்தில் ஏதாவது ஆஃபர் ஆஃபர் போடுறதா இருந்தால் முன்னால் போட்டிருக்கேன், அந்த வீடியோ முன்னால் போட்ட வீடியோ பாருங்கள். அது ஆஃபர் தேவைன்னா முன்னால் புக் பண்ணிங்க, கட்டாயமாக உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகேவா? சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் பத்தி ஏதாவது 2 வார்த்தை? பெட்டரா? தேங்க்யூ, பாய். இது பியர்டு எக்ஸ்டென்ஷன், அதாவது தலையில் டோனர் வந்து எடுத்துட்டு அப்புறம் இந்த மாதிரி பியர்ட் டச் பண்ணுவோம். அதாவது வேற பகுதியில் ஏதாவது டோனர் பத்தில் பற்றாக்குறை இருந்ததுன்னா இந்த மாதிரி பியர்டு, அது நல்லா இந்த இடத்துல இருக்கும்போது பியர்ட் டச் பண்ணுவோம். பெருசாக எதுவும் இருக்காது, வழியில் ப்ளீடிங் பெருசாக ஆகாது. ஸோ இந்த மாதிரி டச் பண்ணுறது வழக்கம்.